யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/9/2023 குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடியே சனி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனால் 4/11/2023 அன்று சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 62 நாட்கள் இரண்டு பெரிய கிரகம் வக்ரமாகி உட்காரப்போகுது. ஏன் கிரகம் வக்ரமாகுது? ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன. இதில் ஆக கடைசியாக இருக்கக்கூடியது குருவும் சனியும். இந்த கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் புதன், சுக்கரன், செவ்வாய், இடையில பக்க வந்து உங்களுக்கு பூமியும் இந்த சந்திரனும் வந்து கொண்டு இருக்க, அதற்கு அப்புறம்தான் குருவும் சுக்கரனும், குருவும் சனியும். இவ்வாறாக இருக்கும் பொழுது இரண்டு மாபெரும் கிரகங்கள் வக்ரமாகி நிற்கின்றன. இதில் என்னன்னா சனி வக்ரத்தோடு மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. வக்ரமான குருவோட ராகு நிற்கிறாரு. குரு நல்லவர், அவர் பார்க்கும் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வல்லது. குரு ரொம்ப அறிவாளியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் பணத்துக்கு அதிபதியாக, அது பெரும் பணத்துக்கு அதிபதியாக குருவை வச்சாங்க. சனி கர்மத்துக்கு, ஒரு சனி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த ரெண்டு பெயர்ச்சி வரும் பொழுது நமக்கு பக்கு பக்குங்குது. இதே நிலையில குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர். அதனாலதான் குழந்தை காரகன் குருவாக இருக்குது. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மாவோ அந்த கர்மா நமக்கு பிள்ளையா வந்து பிறக்கும். சனி இந்த ஜென்மத்தில் வக்ரமாகி நிற்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்லை ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாகி இருக்கிறாரோ அவர்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வேதனைக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வரணும். அதே நிலையில் சனி வக்ரமாகி 8 இடத்த பார்த்தாங்கன்னு வச்சுக்கிங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவங்க இந்த ஜென்மால பட வேண்டிய அத்தனை, ஏன்னா 8 இடங்கிறது ஆயுள் பாவம். இவன் 10 பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கிங்க, கேட்கவே வேண்டாம். 10 கர்மஸ்தானம், அவ்வளவு சீக்கிரமா உயிர் போவாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் உயிர் போவாது. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதுல கராரா நிக்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில் இந்த குரு சனி இவர்களுக்கு 5 இடத்துல சூரியன் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஒளி வட்டம், இந்த சுயேட்சியினுடைய அளவு குறையும். அதனால நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு சனி இவற்றுக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், குரு சனி புதன் சுக்கரன் இவற்றுக்கு செவ்வாயும் இருக்கட்டும், ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு 5 இடத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். இதுல உச்சகட்ட வக்ரம் எப்ப அப்படின்னா 7 இடத்துல சம சத்தம பார்வையில நிக்கும் பொழுது உச்சகட்ட வக்ரம். 8 அந்த வக்ரத்தை விட்டு கொஞ்சம் மெதுவா வரும். 9 இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது முழுவதுமாக வக்ர நிவர்த்தி ஆகும். சோ இதுதான் அந்த வக்ரத்தினுடைய டீடைல்டு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீழ இந்த கிரகத்திற்கு கிடைக்காது, எந்த கிரகமாக இருந்தாலும். அதுல இந்த குரு சனி இவர்களுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீழ ரொம்ப எட்டி நிக்கிப்பதனால் இந்த நீள்வட்ட பாதையில இந்த கதிர்கள் கிடைக்காம போச்சுன்னா அவர்கள் தரக்கூடிய பலன், இப்ப குரு நல்லவர், அவர் கொடுக்கக்கூடிய பலன் கெடு பலனை கொடுக்க மாட்டார், பலன் குறையும். சனி ஏற்கனவே கெட்டவர், அவர் கெட்டவர் இல்லை, நம்ம கர்மாவை வச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு வக்ரம் ஆகும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்களையும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கெடு பலன்களையும் கொடுத்துட்டு அவர் மெதுவாக போயிடுவார். ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா குரு
ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்களை இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுத்துருவாரு. ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த இடங்களில் இருக்கும் பொழுது கெடுபலனை கொடுப்பாரு. சனி பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. அஞ்சு ஒம்பதுல சுமாரான பலன்களை கொடுப்பாரு. ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இங்கே அசுப பலன்களை கொடுத்துட்டு போவார். அப்போ நல்ல பலன்களை கொடுக்குற இடத்துலையெல்லாம் அசுப பலன்களையும், அசுப பலன்களை கொடுக்குற இடத்துலலாம் நல்ல பலன்களையும் இந்த வக்ரமான காலகட்டங்களில் கொடுத்துட்டு போயிடும் இந்த ரெண்டு கிரகம். அப்போ அந்த அதிலிருந்து கொடுக்கும் பொழுது நம்ம உடலில் நவகிரகத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படாததுனால குரு என்பவர் பணத்துக்கு காரகனாக அந்த அறிவு என்பது நமக்கு செயல்பாடு கம்மியாகும். சனி என்பவன் நமக்கு மந்த காரகன், மந்தமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். ராஜ மந்திரியாக இருக்கக்கூடிய குரு, மது நிறைந்த அமைச்சராக இருக்கக்கூடிய குரு, அங்கே புத்தி கெட்டு போகும். புத்தி கூட கிடையாது, புத்தி புதனுக்கு உரியது. அறிவு கெட்டு போகும். அறிவு ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் மந்த காரகன், கர்ம காரகன். அப்ப அவர் என்ன கர்மாவை கொடுப்பாரு? இதுல இந்த 62 நாட்கள்ல இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிய போகுது 28/10/2023 அன்னைக்கு. அதுவும் ஒரு சனிக்கிழமை, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா சந்திரன் ராகு குரு மேஷத்துல, சூரியன் புதன் செவ்வாய் கேது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா துலாம்ல, கிட்டத்தட்ட சனி சுக்கரனை தவிர மற்றங்க சம சத்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருது. அது நான் தனியா கொடுக்கறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன கெடுபலன்களை இங்க கொடுத்துட்டு போகும்? ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைஞ்சு நிக்குது, புத்தி காரகன் இணைஞ்சு நிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விபத்துக்கள் வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்கு இவர்கள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10-10 நிமிஷம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானதை எடுத்து சொல்லிட்டு போற, என்ன பரிகாரம் என்ன வழிபாடு செய்யணும் அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு வாங்க. மேஷ ராசி நேயர்களே, உங்க ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இருக்குது. இதுல உங்க ராசியில தான் குரு ராகு அமர்ந்து இருக்கிறாரு. 7 இடத்துல கேது இருக்குது. 11 இடத்துல உங்க ராசிக்கு பாதகாதிபதி இடத்துல சனி வக்கரமாகி இருக்கிறது சிறப்பு. ஆனா உங்க உங்க ஜாதகத்துல கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு செய்வாரு. அதனால யாரையும் உங்களுடைய மனசுல இவங்க அதாவது உருவத்தை கண்டு எள்ளி நகையாடாம, உருவத்தை கண்டு ஒருத்தரை மதிப்பிடாம இருக்கணும். ஸோ இதை முதல்ல நீங்க பண்ணணும். ஒன்று, குரு ராகு வக்ரமான குருவோட ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சீட்டு போடலாம், அது நம்ம அடுத்த மாசம் எடுத்துக்கலாம், அது ஒரு செலவுக்கு இருக்கும் அப்படின்னு திட்டம் போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு நீங்க சொல்றபடி கேட்கணும், இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னா அதுல நிறைய தடை வரும். ஏன்னா அஞ்சாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு குரு பகவான். 7 பார்வையாக குரு கேதுக்கு இணைவு ஏற்பட்டா பணம் வரும். ஆனா வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போகும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் நகையை கடன் கொடுக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் நம்பி ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அடுத்தது குரு பகவான் 9 இடத்தை பார்ப்பாரு. குரு ராகு வக்கரமான இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கும், அதுவும் அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு நீங்க நடக்கும் பொழுது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு எசக்கு பிசக்கா அவஸ்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இது 9 இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னாலும் ஜென்ம குருவில் இருக்கிறீங்களே, அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்ல. குரு ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது.
நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லிட்டேன். அப்ப உங்களுக்கு அது பிரச்சனைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மயூரநாதருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். காரியங்கள் தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், தடங்கள் இருக்கும், சுபகாரியங்களை கொஞ்சம் நவுத்தி வைங்க. ரெண்டு பெரிய கிரகம் மக்ரமாகும் பொழுது பொதுவாகவே சுபகாரியங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு, அது கொஞ்சம் பார்த்துக்கிங்க. அடுத்தது, சனி உங்களுக்கு ராசியவே மூன்றாம் பார்வையாக பார்க்கிறாரு, அது அவ்வளவு சிறப்பு கிடையாது, அதனாலதான் தடை தாமதம் இருக்கும். பக்ரமான சனி உங்களுக்கு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவஸ்தைகளை அதிகப்படுத்துவாரு. நல்லா இருக்கு கர்மா, தான தர்மங்கள் செஞ்சு உங்களுடைய அஞ்சாம் இடம் உங்க பாட்டனாரும் உங்க தந்தையும் நிறைய தான தர்மம் செஞ்சு திரிகோணத்தினுடைய அஷ்டவர்க்க பரல்கள் உங்களுக்கு பாஸ் மார்க்கான 79க்கு மேல இருக்குது அப்படின்னா இறங்கி அடிக்கலாம். இல்லை அப்படின்னா தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும், சுழட்டி அடிக்கும். குலதெய்வ வழிபாடு அமாவாசையில பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய நீத்தார் கடனை எல்லும் தண்ணியும் கொடுங்க. அதே நேரத்துல ஏழாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு சனி. அப்ப உங்க நீங்க செய்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த குழந்தைகள் செய்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் மேல கையை வைக்கும், உங்களுடைய சுய புத்தியில கை வைக்கும். அப்ப உங்க சுய புத்தி தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். இதுதான் கிரகத்துடைய தன்மை. ஏன்னா அது ஏற்கனவே கதிர், அதாவது சனி இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்கோ, பார்க்குற இடத்த கெடுப்பான்னு ஜோதிடத்துல ஒரு சொல்வாடை உண்டு. அப்ப அங்க பார்க்குற இடத்த அங்க நல்லா கொடுக்குமா அப்படின்னா இல்லை, சுய புத்தியில கை வைக்கும், பக்ரமான ஒரு புத்திய செயல்பட வச்சிடும். அவரே லஞ்சமே வாங்காம இருப்பாரு, நல்ல மனிதர்னு பேர் வாங்கியிருப்பாரு. ஆனா இந்த மேஷராசியில இருக்கக்கூடிய அந்த மனிதர் இப்பொழுது ஏதாவது ஒரு சின்ன தவறு ஆசைப்பட்டு செஞ்சு, ஏன் அப்படின்னா குரு ராகு ரெண்டுமே சேர்ந்து திரிகோணத்துல அஞ்சாம் இடத்தை பார்க்குது. உங்க சுய புத்திய உங்க பிள்ளைகள், இதுல பிள்ளைகளுக்காக நீங்க எதுலையாவது போய் இறங்கி மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது, பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பாரு. உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உடம்புல அவஸ்தைகளை கொடுப்பாரு, உயிருக்கு ஒன்றும் கண்டம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா சனி வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்தார் அப்படின்னா, பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அவ்வளவு சீக்கிரமா உயிரெல்லாம் போகாது, பயப்படாதீங்க. சனி தசா சனி புத்தியே நடக்கட்டும் மேஷராசிக்கு, அவஸ்தைய கொடுத்து உங்களை உணர வைப்பாரு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி, சரியா? அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. அப்ப செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிட்டும். ஏற்கனவே உங்களுக்கு மத்தியமான ஒரு பலனை குரு கொடுத்துருக்காரு, இப்ப வக்கரம் ஆயிட்டாரு, அதனால அடிச்சு தூக்கி நல்ல இதா கொடுப்பாரு அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுடைய சனி பகவான் பார்க்கக்கூடிய அந்த பார்வையானது பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அங்க ஆயிலை கொடுக்காது, மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனைகளை அங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த 62 நாட்கள் என்னதான் நல்லது செய்யும், அந்த ஒரு கேள்வி வந்துரும்ல, என்னதாமா சொல்ற அப்படின்னா, ஒண்ணு நல்லா நடக்கும், நிறைய தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்யும் பொழுது அவஸ்தைகள் இல்லாமல் இருக்கலாம், நல்ல புத்தி நல்ல எண்ணத்தோடு செயல்பட முடியும். உங்க ராசியில தான் கிரகணமே பிடிக்க போகுது 28/10. அதனால மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், ஏழாம் இடம் அந்த இடத்துக்குள்ளார சூரியன் செவ்வாய் புதன் எல்லாம் வந்து இக்கேதுவோட இணைவாங்க. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க, சரிங்களா? அடுத்தது, இந்த காலகட்டங்கள்ல ரெண்டு விஷயத்த செய்யவே செய்யாதீங்க. என்ன அப்படின்னா, நீதி தவறாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனமா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல
நீங்க போய் அந்த வேலைய தள்ளி போடாதீங்க. இது ரெண்டும் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. சுய தொழில் இவையெல்லாம் இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். பத்தாம் அதிபதி வக்கரமாயி பதினொன்னுல இருக்காரு லாபஸ்தானத்துக்குள்ள. அதனால சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வது நல்லது. ஏன் அப்படின்னா சனி வக்கரத்திலேயே உங்களுக்கு நல்லவேளை புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாங்க சரிங்களா. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஞ்சாம் அதிபதி எப்பயுமே நல்லா இருக்கணும் ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா. ஏன்னா நம்மளுடைய சுய புத்தி அப்போதான் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அது இப்போ சூரியன் உங்களுக்கு நீச்சத்தை நோக்கி போய் நீச்ச வீட்டில் தான் கிரகணத்தை நடத்துகிறான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது வருமானத்துக்கு காரகம் நீச்சமாகும் பொழுது சுய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். இருக்கிற தொழிலை பத்திரமா பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு அப்படின்னு அதற்கு இப்போ நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா குழந்தை கிரகமான குரு வக்கரமாக இருக்கு. அஞ்சாம் அதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறாரு. அதனால் தயவு செஞ்சு தை மாதத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம், அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. அதை ஒத்தி போடுங்க, அது ஒன்று. பார்ட்னர்ஷிப்போட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறத இருக்கிறபடி அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது சரிங்களா, அது பார்த்துக்கங்க. இன்னொரு ஒரு விஷயம், தாயினுடைய உடலில் இந்த கிரகண காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு உரிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கே உடல் உபாதைகள் வரும், மன சஞ்சலங்கள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் அந்த பவுண்ட்ரி தெரிஞ்சு அதோடு இருங்க. அவ பேரில் கிசு கிசுலாம் மாட்டிக்காதீங்க சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் குரு சனி, நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி குரு சனி இவர்கள் ரெண்டு பேரும் வக்கரமான சித்தர்களை தான் பிடிக்கணும். அப்போ உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் காளிங்கநாதர் சித்தர். அவரோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சமலையில் இருக்குது, திருக்கடையூரில் இருக்குது. எதுக்கு எந்த இந்த ரெண்டு இடத்துக்கு எங்கே போக முடியுமோ அங்கே போங்க. போகிறதா போகிறீங்க, பௌர்ணமி அன்னைக்கு போங்க, அது ரொம்ப சிறப்பு. அப்போ தான் அந்த சக்தி அலைகள் ரொம்ப அதிகமாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு போகர் சித்தர் ரொம்ப விசேஷமானவர். அவரோட சமாதி பழனி முருகர் கோயிலில் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோம ரிஷி சித்தர், அவருடைய சமாதி உடல் அழியவும் இல்லை, நேரடியாக அவர் கைலாசத்துக்கு சென்றுட்டார். அதனால் திங்கக்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்பயுமே கிழக்கு மேற்கில் தான் இருக்கும், எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் சிவன் பெருமான் வடக்கு நோக்கி இல்லையா. நேராக சிவன் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இவ்வாறாக நீங்கள் சித்தரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு சென்று வழிபாடு செய்யணும். செஞ்சு வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவறான எந்த முடிவும் எடுக்காமல் அறிவோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நீங்கள் அமைச்சிக்க முடியும். அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.